ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ வரக்கூடிய ஐசி வச்ச பிடி போர்ட், அது வந்து இதில் லோட் பண்ணியிருக்குது. லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 7265 பிரிட்ஜ் மோனோ போட்டிருக்கு ரெண்டு. 12 to 30 volt கன்வெர்ட்ரு, நம்மளுடைய 2FET IRF இருக்கு. இது வந்து பழைய செட்டு தான். இதில் வந்து ஏற்கனவே நம்ம பண்ண செட்டு, நம்ம சுரேஷ் ஆடியோ அவங்க பண்ண செட்டு. அதில் வந்து இப்போ நம்மளுடைய அந்த ஐசி, சிங்கிள் ஐசி சிங்கிள் சப்ளை பிடி வந்து லோட் பண்ணாங்க. அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இதில் வந்து என்ன மாட்டியிருக்கு அப்படின்னா 12 inch JBL வந்து மாட்டியிருக்குது தோஸ்தில். 12 inch JBL வந்து இந்த இதை வந்து லோட் பண்ணியிருக்குது. நம்மளுடைய 2 TRAN 2 IRF போர்டு, IRF எட்டு போட்ட போர்டு தான். இது வந்து பழைய செட்டு. ஆனால் இப்போ வந்து இப்போதான் பக்கமாக வந்து, அதாவது சனிக்கிழமை நைட்டு தான் சுரேஷ் வந்து இந்த பயணியர் ஸ்பீக்கர் வந்து மாட்டினாரு. இந்த வீடியோவுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு நேற்று வந்த ஒரு கமெண்ட், அதில் வந்து சகோதரர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி டோரில் மாட்டினா இடிக்குது, உங்கள் வீடியோ பார்த்து டோரை கட் பண்ணி ஸ்பீக்கர் வச்சேன், எனக்கு வந்து இடிச்சிருச்சு, இப்போ டோர் பேடு வந்து ஸ்பீக்கர் ரேட்டுக்கு டோர் பேடு காசு கேட்குறாங்க கம்பெனியில் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனால் நம்ம இப்போ இதுக்கு முன்னே நம்ம மாட்டின எதுவுமே பேடு வைக்காம, அதாவது இந்த ரவுண்டு ரிங்கு இல்லாமல் தான் மாட்டியிருப்போம். இது வந்து 6x9 அப்படின்றதுனால 3/4 inch ரிங்கு வச்சு மாட்டியிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவிலேயே நான் அது மாதிரி தான் மாட்டியிருப்பேன். ஆனால் நம்ம வாங்கி மாட்டுற ஸ்பீக்கர் வந்து மேக்னெட்டு அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க நேற்று மாட்டினது அப்படின்னு, அந்த வீடியோ தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் மட்டும் பேஸ் எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்ப்போம். இப்போ வர பேஸ் வந்து ஒன்லி லெஃப்ட் ரைட் மட்டும்தான். இப்போ சப்பு வைக்கிறேன். இது இப்போ வச்சதுல கொஞ்சம் பேஸ் வந்து ஸ்பீக்கர் உதற மாதிரி வரும், டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது டிஸ்டார்ஷன் கிடையாது, வண்டிக்குள்ள உட்காந்து 4 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு ஒரு மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணால் அப்படிதான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எவ்வளோ வச்சிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்கு. ஸோ இவ்வளோதான் பேஸ் வச்சிருக்கேன். உள்ள பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்பு இல்லாமே ஒரு சப்பு இருக்கிற மாதிரி ஒரு பேஸு. நம்மளுடைய அந்த இப்போ புதுசாக போட்ட அந்த ஐசிபிடிலையும் 7265லையும் இந்த செட்டு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு மாட்டினாங்க. நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன், சரி இது வெளியில் எடுத்து வீடியோ போடுறதுக்கு இப்போ ஆகாது, நான் வந்து உங்களுக்கு அந்த பிடி வந்து தனியாக வேற ஒரு வீடியோ போடுறேன். இப்போ மேக்ஸிமம் மெயினாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தோஸ்தில் டோரில் 6x9 மாட்ட முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக மாட்டலாம். ஸ்பீக்கர் கரெக்டான ஸ்பீக்கர் வாங்கி மாட்டினீங்க அப்படின்னா மாட்ட முடியும். அதே மாதிரி 5x5 மாட்ட முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. டோரில் 5x5 தான் அவங்க கம்பெனிலேயே வந்து இது கேப் விட்டுருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர் வாங்கி மாட்டினா மாட்ட முடியும். வீடியோ மூலமா பார்த்ததுக்கு நன்றி. இந்த செட்டுடைய ஃபுல் டெஸ்டிங் வீடியோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவோட டெஸ்டிங் வீடியோவும் கண்டென்ட்டோட டெஸ்டிங் வீடியோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் ஆகும். ஸோ டெலிகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.